வணக்கம், நான் உங்கள் புகாரி. இன்னைக்கு சேனலில் செவர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டிலிருந்து செவர்ட்டி எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க, செவர்ட்டி எப்படி நீங்கள் கடையில் வாங்கலாம், எப்படி செவர்ட்டி நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம், இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலை பிடிச்சதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டோட செவர்ட்டி. சுவரொட்டியை தான் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. சுவரொட்டி அப்படின்றது வந்து உண்மையான பேர் வந்து மண்ணீரல் தான் சொல்லுவாங்க. இது கீழே இருக்கிறது கல்லீரல், இது வந்து மண்ணீரல். அது வந்து சுவத்தில் ஒட்டி ஒட்டி அப்படிங்க, சுவத்தில் தூக்கி எறிஞ்சிங்கன்னா அது ஒட்டிக்கிறோம். அது சுண்ணாம்பு சுவத்தெல்லாம் ஒட்டிக்கிறோம் படாருன்னு, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு காஞ்சிடும். அதனால் அது பேர் சுவரொட்டி சுவரொட்டின்னு மாறிடுச்சு. மண்ணீரல்னு யாருமே சொல்கிறது இல்லை. இது வந்து இப்படி செட்டாக இருக்கும். அந்த நுரையீரல், ஈரல், இதயம், சுவரொட்டி இது நாலு சேர்ந்து ஒரே செட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஈரலில் வந்து ஒரு பித்து இருக்கும், ஒரு சின்ன டியூப் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பித்தை வந்து ஆடு உரிக்கும்போது அது கலைச்சிடாமல் எடுக்கணும் ப்ராப்பராக. இல்லை அப்படின்னா அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல்லாக அந்த கறி ஈரல் எல்லாமே அப்படி கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஆடு உரிக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஈரல் இருக்கு பாருங்கள், ஒரு க்ரீன் கலரில் இருக்கா, சின்ன டியூப் மாதிரி, அதுதான் அந்த பித்தம் சொல்லுவாங்க. பித்தப்பை வந்து உடஞ்சிடாமல் கறியை ஆடு உரிக்கணும். உரிச்சு அப்படி உடஞ்சி போச்சு அப்படின்னா சுத்தமாக ஹோட்டல் ஃபுல்லாக கறியே வேஸ்ட் ஆகிடும். இந்த செவர்ட்டி வந்து ரொம்ப டிமாண்டுங்க. எப்படி அப்படின்னா ஆடு உரிக்கிருக்கும், ஆடு அறுக்கிறதுக்கு முன்னாடியே கட்டில் வந்து நின்றுவாங்க. செவர்ட்டி வேணும், செவர்ட்டி வேணும் சொல்லிட்டு. என்ன ரீசன் சொன்னான்னா ஹீமோக்ளிபின் அதிகமாக இருக்கும் அப்படின்றக்காக சொல்லுவாங்க. செவர்ட்டியோட விலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து 180 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் விற்கிறோம். இது மோஸ்ட் ஆஃப் மதுரையில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷாப் வந்து எல்லாமே அதே மாதிரி தான் ரேஞ்சில் போயிட்டுருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்காது அது, ஏன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு செவர்ட்டி தான் இருக்கும். எல்லோரும் வந்து செவர்ட்டின்னு கேட்டாங்கன்னா எங்கே பண்ணிக்கிறது. நீங்கள் செவர்ட்டி வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது வந்து செவர்ட்டி இந்த மாதிரி முழு பீஸாக இருக்கணும். கட் பண்ணி கொடுத்தாலும் செவர்ட்டி வாங்காதீங்க. ஒரு செவர்ட்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 80 கிராம்லேருந்து ஒரு 150 கிராம் வரைக்கும் இருக்கும். அது மாதிரி செவர்ட்டி வாங்கும்போது நீங்கள் கட் பண்ணியும் வாங்கக்கூடாது கடையில், இப்படி முழுசாக வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்கள் கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கட் பண்ணும்பொழுதே அதில் உள்ள பிளட் எல்லாம் வெளியே போயிடும். அதாவது ஒரு உங்களுக்கு அது சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ நீங்கள் கறிக்கல்ல வந்து நீங்கள் செவர்ட்டி வாங்கினீங்க அப்படின்னா முழு பீஸாக வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க போகிறது வந்து ஈரல் இந்த செவர்ட்டி வந்து சுட்டு சாப்பிட போகிறேன். நான் மோஸ்ட்லி வந்து செவர்ட்டி சாப்பிட்றது வந்து சுட்டு தான் சாப்பிடுவேன். அது எப்படின்னா கடையில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர்ல சில டைம்லாம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கடையில் ஒரு செவர்ட்டி எடுத்து உப்பு போட்டு மஞ்சள் போட்டு அடுப்பில் வச்சு சுட்டு சாப்பிட்ருவேன். அது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, குழம்பு வச்சு சாப்பிட்றத விட அப்படி சாப்பிட்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட அது நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுதான் பார்பிக்யூ ஆகிடுச்சு. மட்டனை வந்து சுட்டு சாப்பிட்றதே வந்து பார்பிக்யூ ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க செவர்ட்டி வந்து ஒரு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி தான் ஆயில் போட்டு எண்ணெய் இது வெங்காயம் போட்டு ஒரு ஃப்ரை டைப்பில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் எப்படி சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்கிறது தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் சுட்டு சாப்பிட்றது ரொம்ப சிம்பிளும் கூட, நீங்கள் பெருசாலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. அந்த ஜவ் மேலே இருக்க ஜவ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மட்டும் அது மட்டும் தடவிட்டு நீங்கள் ஒரு சின்ன கோணூசி இருந்துச்சு அப்படின்னா எடுத்து நீங்கள் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா அது வாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சாலே போதும், அது நல்லா வந்து குக் ஆகிடும். இப்போ நீங்கள் இப்போ நான் வச்சுட்டேன்னா நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது அந்த பிளட் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். பிளட் வெளியே வராத வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஹீட்டில், நல்லா சுருங்கிடும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்க ஆகும்போது உங்களுக்கு அது குக் ஆகிடுச்சு அப்படின்ற ஃபீல் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக செவர்ட்டி எனக்கே கிடைக்கல. நானே ஒரு வாரமாக ட்ரை பண்ணி தான் வந்து இன்றைக்கி எடுத்து வச்சேன். நான் எடுத்து வச்சுருப்பேன், ஆடு குடிச்சிட்டு 2 செவர்ட்டி எடுத்து வச்சுருப்பேன். பார்த்தா திடீர்னு யாராச்சும் செவர்ட்டி கேட்டு வந்துடுவாங்க. சரி, ரெகுலராக வர்றவங்க திடீர்னு இல்லையே சொல்ல முடியாதுன்றக்காக எல்லாமே கொடுத்துருவேன். அப்படி கஷ்டப்பட்டு எடுத்து வச்சது தான் எனக்கு 2 செவர்ட்டி மட்டும் எடுத்து வச்சேன். அதில் ஒன்று தான் வந்து சரி பார்பிக்யூ மாதிரி போட்டுடலாம் அப்படின்ற பிளான் பண்ணி ஜஸ்ட் உப்பு மஞ்சள் மட்டும் தடவி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது இப்படி சாப்பிட்றது வந்து நீங்கள் வாங்குறது அந்த யூஸ் இருக்கும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி அதை நீங்கள் அங்கே கவரில் எடுத்து வரும்பொழுது அதில் அந்த பிளட் எல்லாம் வெளியே போயிடும். திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வந்து அலசுவீங்க, அதுலேயும் போயிடும். இது ஓகே. இன்னொன்று வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா செவர்ட்டி முழுசாக வாங்கிட்டு வரீங்கள, வாங்கிட்டு கழுவிட்டு அந்த ஜவ்வெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதில் பாயில் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு பாயில் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிங்கன்னா ஒரு ரஃப்பான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும், அந்த பிளட்லாம் வெளியே போகாது. பாயில் பண்ணக்கப்புறம் நீங்கள் அறுத்தீங்க அப்படின்னா அந்த கெட்டியாகவே இருக்கும் அந்த ரத்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறது இல்லை வேறு ஒரு சைட் டிஷ் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்காது. இங்கே பாருங்களேன், அந்த ஹீட்டுக்கு இந்த பிளட்டெல்லாம் வெளியே வெளியே போகுது பாருங்கண்ணா, வெடிக்கும் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும். அந்த வெடிக்கிறது தான் வந்து பிளட்டாக வெளியே போகும். அது கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா பாயில் ஆகிடும். அதிகபட்சம் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகிடும்.
ரொம்பலாம் டைம் எடுக்காது. அதனால் அது வந்து ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் வந்து செவர்ட்டியை சுட்டு சாப்பிட்றது தான். ஸோ அதை தான் நான் மோஸ்ட்லி நான் அதான் பண்ணுவேன். நான் செவர்ட்டி சாப்பிட்டா அப்படி தான் சாப்பிடுவேன். ஸோ இது ஒரு மெத்தடு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். செவரட்டி மட்டுமே இல்லை, நான் சில நேரங்கள்லாம் கடையில் இருந்துட்டு கடையில் ஏதாச்சும் மிச்சமாக ஆயிடுச்சு ஈரல்ல அப்படி மீறலாம் மிச்சமாக வாய்ப்பே கிடையாது, அப்படியே மிச்சமாகிச்சு அப்படின்னா ஈரலையும் நான் அதை மாதிரி சுட்டு சாப்பிடுவேன். ஈரலும் அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈரல், கிட்னி, அப்புறம் இந்த ஹார்ட்டு, இருதயம், இதெல்லாம் வந்து இங்கே நார்மலாகவே சுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளியே போனால் கூட அந்த மாதிரி தான் பண்ணுவேன். கொஞ்சம் ஏதாச்சும் ஈரல் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு ஏதாச்சும் கிணத்துல குளிக்க போகிறோம் அப்படின்னா அவனுக்கு புரோட்டா இருந்து வாங்கிட்டு வருவானுங்க, சால்னா வாங்கிட்டு வருவானுங்க. அது கூட சேர்ந்து வச்சு நம்ம பக்கத்துலேயே ஒரு அடுப்பு கொண்டு போயிட்டோம்னா ஈரல் இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சுட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இங்கே பாருங்கள். சுட்டது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கட் பண்ண போகிறேன், கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதான் கிட்டத்தட்ட பார்பிக்கும் நம்ம இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. ஆனால் சோர்ட்டி யாரும் இப்படி சாப்பிட்றாங்களான்னு தெரியலை. பட் நான் அந்த அந்த டைம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி தான் சாப்பிடுவாங்க. சேனலோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.